வணக்கம். அதிகாரம் 39, இறைமாட்சி. குறள் எண் 381. படை குடி கூழ் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்ப்போம். படைக்குடி, வீரமிக்க ஒரு படை, நாட்டுப்பற்று மிக்க மக்கள். கூழ் அமைச்சு, அதாவது எடுக்க எடுக்கக்கூடியாத செல்வம் அப்படின்னு வச்சுக்கலாம். அமைச்சு அப்படின்னா நாட்டில் நலம் அறிந்து செயல்படும் அமைச்சர்கள். நலம்னா என்னது? மக்களது நலத்துக்காக செயல்படும் அமைச்சர்கள். நட்பு அரண், அதாவது துன்பத்தில் உதவக்கூடிய அண்டை நாடுகள், அண்டை நாடுகளுடன் நெருங்கிய நட்புணர்வு. நட்பு அரண்னா பாதுகாப்பு, அளிக்க முடியாத ஒரு காவல். ஸோ இவை ஆறையும், ஆறும் உடையான், உடைய மன்னனே, அரசருள் ஏறு, ஏறுன்னா ஆண் சிங்கம். ஸோ அரசர்களுள் ஆண் சிங்கத்தை போன்றவனாக அவனே கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வந்து அறத்துப்பால் வந்து முடிச்சிட்டோம். இப்போ பொருட்பாலில் வந்து முதல் அதிகாரமான இறைமாட்சி வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பொருட்பாலில் இந்த இறைமாட்சி, இறைன்னா என்னென்னா இங்கே இறைவன் அப்படின்ற பொருள் போடும், இங்கே வந்து மன்னன் அப்படிங்கிற பொருள் போடும். மாட்சினா புகழ், அந்த மன்னனது புகழ். மன்னன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வந்து அவர்கள் வந்து மக்களிடத்தில் வந்து இருக்க வேண்டும், ஒரு மன்னனுக்கான தகுதி என்ன, இந்த குரலில் பார்த்தீங்கன்னா எப்படி யார் வந்து ஒரு சிங்கம் போன்ற அரசனாக கருதப்படுவான். ஸோ இந்த மாதிரி அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த இறைமாட்சி அதிகாரத்தில் 10 குரலில். நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அப்போ இன்றைக்கிறது நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா பொருட்பால் ஆரம்பிச்சிருக்கோம். வரிசையாக ஒவ்வொரு அதிகாரமாக வந்து நம்ம பார்த்துட்டே போகலாம். சரி, இந்த குரலில் நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆகிய ஆறையும், ஆறும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் அரசர்களில் வந்து ஒரு சிங்கம் போன்ற, ஆண் சிங்கத்தை போன்றவராக கருதப்படுவார் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி யார் வந்து ஒரு வலிமையான அரசனாக இருக்க முடியும், யார் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் கூட வந்து யார் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்க முடியும், அவங்களுக்கான தகுதி என்ன, இதெல்லாம் அந்த தகுதி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறள் விளக்கம். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்ற ஆறையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.